பொதுவாக உங்களுக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்க, நத்த விஸ்வநாதன், திண்டுக்கல் சீனிவாசன், செல்லூர் ராஜு, கடம்பூர் ராஜு. இல்ல நீ நீ நல்லவங்களை சொல்ற, நான் அயோக்கியா பையில கரெக்டா வந்து இந்த நத்த விஸ்வநாதன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஐயா நீங்க நத்தத்தை மேம்படுத்துவதற்காக நத்த விஸ்வநாதன் கிடையாது, நத்தத்தில் இருக்க கனிம வளத்தை போற நீங்க ஆட்டை போட்டு வச்சுக்கோங்க, அதனால நீங்க நத்த விஸ்வநாதன், இது உங்க ரேஞ்ச். அடுத்து வந்து திண்டுக்கல் சீனிவாசன், நீங்கள் திண்டுக்கல் பகுதி அப்புறம் பார்த்துங்க, இது உங்கள் ரேஞ்ச். அதே மாதிரி தான் செல்லூர், செல்லூர் இது உங்கள் ரேஞ்ச் வச்சுங்க. அதே மாதிரி இந்த கொள்ளையடிக்கிற நாய்களுக்கு நல்லா தெரியும், இந்த நாய் எங்கே எங்கே கொள்ளையடிக்கணும், அதனால் அவங்களுக்கு வச்சுருக்காங்க. பழனி சட்டமன்ற தொகுதினு ஒரு தொகுதி எடுத்துக்கிட்டா, அங்கே பழனியில் உங்களுக்கு தெரியும், பழனி முருகன் கோவில் பிரதானமாக டூரிஸ்ட் அதாவது சுற்றுலாவே முன்னிறுத்தக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதியாக இருக்கிறது. அங்கே இருக்கிற பிரதான பிரச்சனை என்னென்னா, இந்த சுற்றுலாவுக்கு வரக்கூடியவங்களுக்கு ஒரு ஒரு சௌரியமான விஷயங்களை செஞ்சு கொடுக்குறல. நீங்கள் இதே திருப்பதி தேவஸ்தானத்துக்கு போய் பாருங்கள், அதாவது என்ன சொல்கிறது, அவ்வளவு பல 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 பலன் இருக்கும். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல், இந்த கொடைக்கானலில் பல்வேறு வகையான வெளி மாநிலத்துக்காரவங்க இன்றைக்கி தொழில் ரீதியாக பிஸ்னஸ்ன்ற பேரில் கொண்டு வந்து அந்த இயற்கை அமைப்புகளை பூரா அழித்து, யானைகளுடைய வழித்தடங்களை பூரா அழித்து, வனவிலங்குகளுக்கு எதிரான சில செயல்களை செஞ்சுட்ருக்காங்க. கொடைக்கானலில் வந்து நம்ம மீட்டெடுக்க வேண்டியது இருக்குது. அந்த ஒட்டச்சத்திர சட்டமன்ற தொகுதியில் கள்ளிமந்தையம் அந்த மாதிரி பகுதிகளெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா, அந்த வளமான மண்ணில் தமிழ் தேசியத்தினுடைய மலராக இருக்கக்கூடிய காந்தல் மலர் வந்து அதிகமாக, செங்காந்தல் மலர் அதிகமாக விளையக்கூடிய பகுதி. அதாவது நான் நிர்ணயம் செய்கிறதா விலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிர்ணயம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அமைச்சர் சக்கரவாணியோட அணி. ஆத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு வேடசத்தூர் சட்டமன்ற தொகுதி இருக்கக்கூடிய ஒரு பிரதானமான பிரச்சனை என்னன்னா, அந்த பகுதியில் ஓடக்கூடிய ஓடையை முழுமையாக ஐயா ஐ பெரியசாமி கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்களை வாங்கி அந்த தண்ணியை பூராமே தன்னுடைய சொந்த நிலங்களுக்கு ஐயா ஐ பெரியசாமி கொண்டு போறாரு. நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதி, நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் பிரதானமானது, நீங்க மதுரை மல்லின்னு கேள்விப்பட்டீங்களா, மல்லிகைப்பூ வடிவேல் காமெடி, மதுரை மல்லி, மதுரை மல்லி, மதுரை, அதே மாதிரி மறிக்கொழுந்து வந்து மதுரை மறிக்கொழுந்து, மதுரை மறி, இது ரெண்டுமே உண்மையிலேயே மதுரையில் கிடையாதுங்க, இது ரெண்டுமே நிலக்கோட்டையில தான் அதிகமாக விளைந்தது. வாசனை திரவியங்கள் தயாரிக்கிற ஃபேக்டரியை பூரா தனியாராக வச்சுக்கிட்டாங்க, அரசு சார்பாக இருந்தால் விவசாயிகளுக்கு ஒரு நல்ல விலை கிடைக்கும். திண்டுக்கல்னா பூட்டுன்னு ஃபேமஸ் தான், ஆனால் திண்டுக்கலுக்கு ஒரு மைனஸ் இருக்கு, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, செக்குக்கு மாட்டை கொடுத்தாலும் கொடுக்கணும், திண்டுக்கல்காரனுக்கு பொண்ணு கொடுக்க கூடாதுமா. அப்படியா, என்ன காரணம்னா, திண்டுக்கலுக்கு நம்ம செய்ய வேண்டியது நிலத்தடி நீர் அதிகப்படுத்துறோம், குளங்கள் கம்மாயில் ஆக்கிரமிப்புலேருந்து அகற்றி அங்கே இருக்கக்கூடிய சாக்கடை நீரை பூராத்தையுமே சுத்திகரிக்கிற பண்ணுற சுத்திகரிப்பு நிலைகளை அமைச்சிட்டு அதே மாதிரி நிலத்தடி நீரை குளங்களை வந்து சேமிக்கிறோம். இன்னொன்று, திண்டுக்கலினுடைய பிரதான பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தோல் தொழிற்சாலை இருக்குது. இப்போ இது போன்ற ஆபத்தான தொழிற்சாலைகளை புறநகர் பகுதியில் அல்லது வேறு ஒன்றியங்களில் நகரமாற்றங்களில் இடமாற்றம் செய்யணும். இன்னும் ஒட்டுமொத்த திண்டுக்கல் மாவட்டம் முழுமைக்குமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க குவாரிகள் அதிகமாக இருக்குது, அதில் வேடசந்தூர் சட்டமன்ற தொகுதியில் வெள்ளக்கல் எடுக்கக்கூடிய குவாரிகள் நத்தத்திலே வேடசந்தூர் அதிகமாக இருக்குது, அதற்கான ஒரு தீர்வுகளை நம்ம ஏற்படுத்த வேண்டியது இருக்குது. தனியார் முதலாளியாக இருக்கக்கூடிய அமைச்சராக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய இன்றைய சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய விஸ்வநாதன் என்ற ஒரு நபருக்காக 7 கிலோமீட்டருக்கு போகலாம், விஸ்வநாதன் என்ற ஒரு நபருக்காக அவருடைய தொழிலுக்காக அவருடைய கிரிக்கெட் கிரவுண்டுக்காக 4 திசைகளில் 4 வழிச்சாலைனா இந்த மக்கள் திருந்தணுமா திருந்தக்கூடாதா? இந்த மக்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் சோ தள்ளி போட்டது எனக்கு யாரும் தெரியலைங்க, இவன் சோறு சாப்பிட்ற சோறுல பூராமே மண்ணு கிடக்கு, ஐயோ மண்ணள்ளி போட்டானே, மண்ணள்ளி போட்டானே, வயிற்றுல வாயில் அடிக்கிறானே தவிர மண்ணள்ளி போட்டேன் யாருன்னு எனக்கு தெரியல. இவன் கொடுக்குற 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு காசு வாங்கிட்டு ஓட்டு போறான் என் மக்கள். இங்கே பாராளுமன்ற தொகுதி எங்கள் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்க பிரச்சனையில் போகிறோம். உங்கள் முன்பு இந்த ஒளி வாங்கி முன்னாடி ஒளி என்ன சொல்கிறது, அந்த ஒளி வேறு இந்த ஒளி வேறு, அதனால் பார்த்துங்க இந்த ஒளி வாங்கியை பயன்படுத்தி அந்த ஒளி வாங்கி முன்பாக என் தமிழ் இனத்திட்ட கொண்டாந்து சேர்த்துட்டேன். நாம் தமிழர் கட்சியின் ஒளிவாங்கி மை சின்னம் பதித்த சீருடைகள், தொப்பிகள், துண்டுகள், புலி சின்னம் பதித்த கட்சி குடிகள் ஆகியவை மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும். தொடர்புக்கு 93 64 64 56 88. இது நத்தம் சிவசங்கரனின் சொந்த நிறுவனமாகும். சார், இப்போ திண்டுக்கல் தொகுதி தான் உங்கள் சொந்த தொகுதியாக இருக்கு, இப்போ அந்த தொகுதியினுடைய பிரதான பிரச்சனைகள் என்ன, நாம் தமிழர் கட்சி முன்வைக்கக்கூடிய பிரச்சாரங்கள் என்னென்ன இருக்கு? சரியா கேட்டீங்க, ஏன்னா எல்லா மேடைகள்லையும் போறோம், திமுக அதிமுக திட்டம், பிஜேபி காங்கிரஸ் திட்டம், அவங்க எதை பண்ணாங்க எதை பண்ணாங்க, நாம ஜெயிச்சா என்ன செய்வோம், நான் என்னுடைய வீடு திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதி, என் வீட்டில் என்ன பிரச்சனை இருக்கு, என் வீட்டில் இருக்க பிரச்சனைக்கான காரணம் என்ன, அந்த பிரச்சனையை நான் எப்படி சரி செய்வேன், அப்படி சரி செய்யறதுக்கான திட்டங்கள் என்ன, இதுதான் நான் ஒவ்வொரு தொகுதியாக வர்றேன். மேலேருந்து பழனியிலேருந்து வருவோம். பழனி சட்டமன்ற தொகுதினு ஒரு தொகுதி எடுத்துக்கிட்டா, அங்கே பழனியில் உங்களுக்கு தெரியும், பழனி முருகன் கோவில் பிரதானமாக டூரிஸ்ட் அதாவது சுற்றுலாவே முன்னிறுத்தக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதியாக இருக்கிறது. அங்கே இருக்கிற பிரதான பிரச்சனை என்னென்னா, இந்த சுற்றுலாவுக்கு வரக்கூடியவங்களுக்கு ஒரு ஒரு சௌரியமான விஷயங்களை செஞ்சு கொடுக்குறல. ஒரு வெளியூர்லேருந்து வர்றாங்கன்னா ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கான ஒரு அறைகள் இல்லை, ஒரு பொதுவான கழிப்பிடங்கள் சரியாக இல்லை, மொட்டை அடிக்கிறவங்க சரியாக குளித்து அவங்களுக்கான ஆடை மாற்றுவதற்கான ஒரு இடங்கள் சரியாக இல்லை. நீங்கள் இதே திருப்பதி தேவஸ்தானத்துக்கு போய் பாருங்கள்,
அதாவது என்ன சொல்றது, அவ்வளவு பல 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 பலன் இருக்கும். அது அந்த ஒட்டுமொத்த மலையும் சரி, அங்க இருக்கக்கூடிய கட்டிடங்களும் சரி, அங்க இருக்கக்கூடிய கழிவறையும் சரி, சாப்பிட்ற இடமும் சரி, அவ்வளவு நாகரிகமாக ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு 3-star ஹோட்டலுக்குள்ள போற அளவிற்கு அது ஒரு நாகரிகமாக இருக்கு. அப்படியே அந்த ஒரு தேவஸ்தான போடு தனியார் அமைப்பிட்ட தான் இருக்கு. ஆனால் இங்க தமிழ்நாட்டில் தனியார் அமைப்பா தான் இங்க இருக்கு. ஆனா இங்க தமிழ்நாட்டில் தமிழ்நாடு அரசினுடைய ஒரு அமைச்சரவை கட்டுப்பாட்டில் இருக்கிறது, தமிழ்நாடு அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பழனி மலைங்கிறது ஒரு சுகாதாரமற்ற முறையில் இருக்கு. வெறுமன வியாபாரத்தை மட்டுமே நோக்கமாக வச்சிருக்காங்களே தவிர, அங்கு வரக்கூடிய பக்தர்களுடைய நம்பிக்கையை காக்கும் வகையில் அவர்களுக்கான வசதிகளை செஞ்சு கொடுக்கறதா இல்ல. அப்ப நாங்க என்ன செய்யறோம், இந்த முருகனை எங்களுடைய முப்பாட்டன் முருகனை தேடி வரக்கூடிய நபர்களுக்கு, அது உள்ளூரார்களா வெளியூரார்களா வெளிமாநிலமார்களா வெளிநாடார்களா, வரக்கூடிய நபர்கள் முருகனை வேண்டுவதற்கு எப்படி மன அமைதியோட மன நிம்மதியோட வர்றாங்களோ அதே மாதிரி மன அமைதியோட மன நிம்மதியோட போகணும். கோயிலுக்கு வந்துட்டு மண்ணவாரி தூத்துட்டு போகக்கூடாது, அந்த கவர்மெண்ட்லாம் நல்ல கவர்மெண்ட் நாசமாக போயிடுவோம், மண்ணவாரி தூத்துக்கூட. அப்போ அந்த அளவிற்கு அந்த கோயிலையும் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய சுற்றுவட்டார பகுதிகளையும் நவீன முறைப்படுத்துவோம். வரக்கூடிய பக்தர்கள் நிம்மதியாக வந்து அவருடைய காணிக்கைகளை செலுத்தி அவருடைய வழிபாட்டை நிறைவேற்றி அவர்கள் வந்து நிம்மதியாக போகிற அளவிற்கு அதற்கான ஏற்பாடுகளை செய்வோம். ஒன்று. ரெண்டாவது, அந்த பகுதிகளிலே பார்த்தீங்கன்னா ஆயக்கூடிய அந்த மாதிரி பகுதிகளெலாம் கொய்யா சாகுபடி அதிகமாக இருக்கிறது. அந்த கொய்யா சாகுபடிக்கு அந்த பகுதியிலே ஒரு கொய்யாப்பழ ஜாம் தயாரிக்கிறது அல்லது கொய்யாப்பழ ஜூஸ் தயாரிக்கிறது, பழச்சாறு பழக்கூழ் இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கான ஒரு நிறுவனங்களை நம்ம பண்ணணும். கண்டிப்பாக நிலையங்களை அரசு சார்பாக கொண்டாடுவோம். இதெல்லாம் பழனி சட்டமன்ற தொகுதி. இதோட சேர்த்து அங்க நிறைய சிறு சிறு காட்டு ஆறுகள் இருக்கு. இன்னொன்னு சொல்லணும், அதுல கொடைக்கானல் ஒரு பகுதியா இருக்கு, அதுக்கு தனியா சொல்லணும். இந்த காட்டு ஆறுகள் இருக்கு, இந்த காட்டு ஆறுகள் அங்கங்க சிறு சிறு தடுப்பணைகளை கட்டி நிலத்தடி நீரை அந்தந்த பகுதியில் பெய்யக்கூடிய மழை நீரை அந்தந்த பகுதியில் தேவையான அளவுக்கு நிலத்தடி நீரை மாற்றுவதற்கு இந்த சிறு சிறு அணைகள் பயன்படும். ஒன்று. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல். இந்த கொடைக்கானல்ல பல்வேறு வகையான வெளி மாநிலத்துக்காரவங்க இன்னைக்கு தொழில் ரீதியா பிசினஸ்ன்ற பேர்ல கொண்டு வந்து அந்த இயற்கை அமைப்புகளை பூரா அழிச்சு, யானைகளுடைய வழித்தடங்களை பூரா அழிச்சு, வனவிலங்குகளுக்கு எதிரான சில செயல்களை செஞ்சிட்டு இருக்காங்க. அதர்களுக்கு பூராம ஒரு ஒரு சரியான ஒரு வழிவகைகளை, சரியான ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி கொடைக்கானலை வந்து நம்ம மீட்டெடுக்க வேண்டியது இருக்கு. அங்க இருக்கக்கூடிய லேக்ல இருந்து, அங்க இருக்கக்கூடிய பாதரச கழிவுகள்ல இருந்து எல்லாத்தையுமே நம்ம சரி செய்ய வேண்டியது இருக்கு. அப்ப அந்த கொடைக்கானலுக்கு தேவையான பூராமே நம்ம செய்ய வேண்டியது இருக்கு. இன்னொன்னு, அந்த கொடைக்கானல்லையே பல்வேறு வகையான செடியூல் டிரைபிள்ஸ் சொல்லக்கூடிய மலைவாழ் மக்கள் வாழ்றாங்க, அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம், அவர்களுக்கு தேவையான கல்வி, அவர்களுக்கு தேவையான இடஒதுக்கீடு. நீங்க ஒன்னு தெரிஞ்சுக்கங்க, இதுவரைக்கும் அரசு சட்டக்கல்லூரி அரசு பல்கலைக்கழகங்களில் ஒரு நபர் கூட செடுல் டிரைபிள்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பட்டியலின மக்கள், இன்னும் சொல்லணும்னா மலைவாழ் மக்கள், ஒரு நபர் கூட இன்னும் வரைக்கும் ஒரு ப்ரொஃபஸராகவோ, அதாவது உதவி பேராசிரியராகவோ, பேராசிரியராகவோ, துணை பேராசிரியராக, இணை பேராசிரியராக வந்ததே கிடையாது இன்று வரை. திண்டுக்கல் மட்டும் சொல்லுங்கள், நான் சொல்றது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையுமே இதுவரைக்கும் செடுல் டிரைபிள்ஸ்ன்றவங்க இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் இதுவரைக்கும் வந்ததே கிடையாது. அதற்கான காரணம் இங்க இருக்கக்கூடிய அரசியல் அமைப்புல இருக்கக்கூடிய சிக்கல், இடஒதுக்கீட்டுல இருக்கக்கூடிய சிக்கல், உள் ஒதுக்கீட்டுல இருக்கக்கூடிய சிக்கல். அப்ப சான்றிதழ் கிடைக்கிறது கஷ்டமா இருக்குன்னு சொல்றோம். ஆமா ஆமா. அப்ப அதற்கான உதவிகளை நம்ம செய்ய வேண்டியது இதெல்லாம் பழனி சட்டமன்ற தொகுதி. அடுத்து அப்படியே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒட்டஞ்சத்திரம் சட்டமன்ற தொகுதி நான் மிக விரைவாக முடிச்சிடறேன். இந்த ஒட்டஞ்சத்திர சட்டமன்ற தொகுதியில அதிகமான விளைச்சல் பாத்தீங்கன்னா இந்த பழனி சட்டமன்ற தொகுதி எவ்வளவு பசுமையா இருக்கோ அதற்கு நேர் எதிராக வறட்சியாக இருக்கும் ஒட்டஞ்சத்திரம் சட்டமன்ற தொகுதி. ஆனால் அந்த ஒட்டஞ்சத்திர சட்டமன்ற தொகுதியில கள்ளிமந்தையா அந்த மாதிரி பகுதிகள் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா அந்த மண்ணை எடுத்து பாத்தீங்கன்னா நெத்தியில குங்குமம் வைக்கலாம் அந்த அளவிற்கு சிவப்பு நேரத்தில் அப்படின்ற ஒரு நிலையை கொண்டாடுறோம். அதுல மிக முக்கியமாக கள்ளிமந்தயத்தில் அதிலே ஒட்டஞ்சத்திர சட்டமன்ற தொகுதியில் அதை நம்ம நிறைவேற்றி ஆகணும். விளைவிக்கிற விளைவிக்கிற பொருளை பல நபர்கள் வந்து வியாபாரிகளாக வரணும், பல வியாபாரிகள் பல வகையான விலைகளை வைக்கணும், உழைப்புக்கேற்ற விலையை கொடுத்து வாங்கிட்டு போகணும், விவசாயிகளை அதில் காப்பாற்றணும் குறிப்பாக அதில். ரெண்டாவது, அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை மாட்டுச்சந்தை. ஒரு மிகப்பெரிய மாட்டுச்சந்தை ஒட்டஞ்சத்திரத்தில் இருக்குது. அதேமாதிரி காந்தி மார்க்கெட்னு சொல்லக்கூடிய காய்கறி மார்க்கெட்டு தென் தமிழகத்திலே மிகப்பெரிய மார்க்கெட்டாக இருக்கு. அந்த காய்கறி மார்க்கெட்டிலிருந்து தான் கேரளாவுக்கு போன்ற மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் காய்கறி ஏற்றுமதி ஆகுது. அங்கே நிறைய தனியாரோட ஆக்கிரமிப்புகள் அதிகமாக இருக்குது. இன்னும் சொல்லணும்னா புரோக்கர்களோட ஆக்கிரமிப்பு, இன்னும் சொல்லணும்னா ஆளுங்கட்சியோட ஆக்கிரமிப்பு, குறிப்பாக ஐயா சக்கரபாணியோட ஆக்கிரமிப்பு. அதாவது ஒரு கமிஷன் கடை இருக்குன்னா அந்த கமிஷன் கடைக்கான நிர்ணய விலை நிர்ணயம், இந்த கமிஷன் கடை உள்ளுக்குள்ள வந்து கடை வாங்கினா கடை வந்து வாடகைக்கு வைக்கணும்னா அவங்களுடைய கடையாக தான் இருக்கும்.
ஒட்டு மொத்தமாக கடைகளை பூரா காம்ப்ளெக்ஸை பூரா கட்டி சொந்த கட்சிக்காரனுக்கு பூராத்துக்கும் பினாமி பேரில் வச்சுக்கிறாங்க. இதை வாடகைக்கு எடுக்க வர நபர்களுக்கு என்ன செய்வாங்க, அதிகபட்சமான அட்வான்ஸ் அதிகபட்சமான வாடகைகளை கொடுத்து பண்ணுறாங்க. அப்போ அதை பூரா நம்ம மாற்ற வேண்டிய தேவை நம்மளுக்கு இருக்கு. அடுத்து ரெண்டாவது மாட்டுச்சந்தை. இந்த திண்டுக்கல் மாவட்டத்திலே ஒரு மிகப்பெரிய மாட்டுச்சந்தையாக இருந்த ஒரு இடம் தான் வந்து ஒட்டஞ்சத்தம். இன்னைக்கு இந்த மாட்டுச்சந்தைக்கு ஒரு மாடை விற்பனை செய்ய ஒரு விவசாயியோ அல்லது விவசாயம் சார்ந்த வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்க அவர்கள் கொண்டு வர்றதுக்கு அம்பானியும் வியாபாரியும் அதானியும் வியாபாரி தான். ஆனால் இங்கே ஆடு விற்கிறவனும் மாடு விற்கிறவனும் செம்புலி ஆடு விற்கிறவனும் பெரிய வியாபாரி கிடையாது. ஏதோ அன்னைக்கு வந்தானா அவனுக்கு ஒரு 500 or 2000 ஒரு ஊதியமாக தான் கிடைக்கும். அந்த மாட்டை கொண்டு வர்றவனுக்கு ஒரு மாட்டுக்கு 20 ரூபா தான் கட்டணம், நுழைவு கட்டணம் கொடுக்கணும். ஆனால் என்ன செய்கிறாங்க, ஒரு மாட்டுக்கு 200 ரூபா வசூல் பண்ணுறான், கொடுக்குற டோக்கன் 20 ரூபா, வசூல் பண்ணுறது 200 ரூபா. மாடு உள்ள ஒரு விவசாயி விற்கிறது கொண்டு வர்றான், அந்த மாட்டுக்கு 200 ரூபா டோக்கன். இப்போ மாட்டை வாங்குவேன் ஒரு விவசாய வியாபாரியை வாங்குவேன், வாங்கிட்டு வெளியே போகல புதுசாக அந்த மாட்டுக்கு ஒரு டோக்கன் 200 ரூபா. அப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, அப்போ ஒரு மாட்டுக்கு 400 ரூபா ஒருவேளை நான் கொண்டு வர்றீங்க, நான் மாட்டை கொண்டாந்துட்டீங்க விற்கலைங்க திரும்ப போகிறீங்க, அதுக்கு அந்த 200 ரூபா புரியுதுங்களா? அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம மாற்ற வேண்டியது இருக்குது. இது ஒட்டஞ்சத்திரம் தொகுதி என்னோடது. அடுத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பக்கத்தில் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு வேட சொத்துண்டு சட்டமன்ற தொகுதியும் இருக்கக்கூடிய ஒரு பிரதானமான பிரச்சனை என்னென்னா, அந்த பகுதியில் ஓடக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது, பழமை வாய்ந்த ஒரு ஓடை தான் சொல்லணும், அது வந்து ஒரு வகையான ஓடை. ஆனால் அந்த ஓடையை முழுமையாக ஐயா ஐ பெரியசாமி கிட்டத்தட்ட ஒரு 1000 ஏக்கர் விவசாய நிலங்களை வாங்கி இந்த ஒரு நிமிடம் இந்த குடகனாறுன்ற ஆறு மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து வரக்கூடிய தண்ணிகளை பூரா ஒரு இடத்துல சேமித்து அணைக்கட்டாக இருக்குது. இந்த அணைக்கட்டிலிருந்து முறைப்படி இந்த ஆறு பாயக்கூடிய பகுதியில் அந்த தண்ணி வெளியேறணும். மலைகளில் உருவாகி காட்டாராக வருது. இந்த காட்டார் வந்து ஒரு 2-3 சட்டமன்ற தொகுதியை பாசன பகுதிகளாக விளைவிச்சுட்டு கடைசியாக போய் காவிரியில் கலந்துருது. ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலையில் உருவாகி ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் ஆத்தூரில் அந்த அணைக்கட்டு இருக்குது. அணைக்கட்டு எந்த பகுதியில் மழை திறந்து தண்ணி வரணுமோ அதற்கு நேர் எதிர் திசையில் புதிதாக ஒரு கலங்கிய அமைச்சு நீரை வெளியேற்றதை பண்ணி அந்த தண்ணியை பூராமே தன்னுடைய சொந்த நிலங்களுக்கு ஐயா ஐ பெரியசாமி கொண்டு போகிறாரு, அவருடைய கட்சிக்காரன் கொண்டு போகிறாங்க. ஸோ அந்த குடகனாரை நம்ம மீட்டர் எடுக்க வேண்டியது இருக்குது. ஏதோ குடகனாறுன்ற ஒன்று ஏதோ ஒரு குடிநீருக்காக பயன்படக்கூடியது அல்ல, ஒரு வெறுமன விவசாயிகளுக்கு பயன்படக்கூடியது அல்ல, அன்றாட மக்களுக்கு குடிநீராக பயன்படக்கூடியது. பல்வேறு வகையான நிலங்கள் வந்து நிலத்தடி நீராக, அதாவது கிணற்று பாசனத்துக்கு பயன்படக்கூடியது. அப்போ நாம் வந்து அந்த குடகனாரை மீட்டர் எடுக்க வேண்டியது இருக்குது. இதே மாதிரியே சந்தானவர்தி ஆறுன்னு சொல்லிட்டு அடுத்து நத்தம் சட்டமன்ற தொகுதியில் இருக்குது, மஞ்சளாறுன் இருக்குது, இப்படி பல்வேறு வகையான ஆறுகள் இருக்கு. இந்த ஆறுகளை பூரா மீட்டெடுக்க வேண்டியது இருக்கு. இந்த ஆறுகளுக்கு நடுவில் சிறு சிறு செக் டேம்னு சொல்லக்கூடிய தடுப்பணைகளை கட்டி ஆறு ஓடையில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் சின்ன சின்ன செக் டேமை கட்டையில் அந்தந்த பகுதியில் நிலத்தடி நீர் மட்டம் உயரும். இது ஆத்தூர் தொகுதிக்கான பிரதான பிரச்சனை. இன்னொன்று சொல்லணும்னா, ஆத்தூர் தொகுதியில் கல்லூரிகள் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. இன்னும் வந்து அந்த பஞ்சுமில்னு சொல்லக்கூடிய நூற்பாலைகள் அதிகமாக இருக்குது, அது தனியார் வசம் அதிகமாக இருக்குது. அது வந்து அரசுடைமை ஆக்கினாக்கா அல்லது அரசு சார்பாக பஞ்சு நூற்பாலைகளை ஆக்கினாக்கா அது நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியான பிரச்சனை. அடுத்து வந்து இந்த பக்கம் வந்தீங்கன்னாக்கா நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதி. நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் பிரதானமானது, நீங்கள் மதுரை மல்லினு கேள்விப்பட்டிருக்கீங்களா, மல்லிகைப்பூ வடிவேல் காமெடி, மதுரை மல்லி, மதுரை மல்லி, மதுரை, அதே மாதிரி மறிக்கொழுந்து வந்து மதுரை மறிக்கொழுந்து, மதுரை மறி, இது ரெண்டுமே உண்மையிலேயே மதுரையில் கிடையாதுங்க. இது ரெண்டுமே நிலக்கோட்டையில் தான் அதிகமாக விளைந்தது. ஏன் நிலக்கோட்டையில் விளைந்ததை மதுரைன்னு சொன்னாங்கன்னா, ஒரு காலத்தில் நிலக்கோட்டை என்பது தனியாக இருந்த ஒரு பெரிய தாலுகா. அந்த தாலுகா மதுரை மாவட்டத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த ஒரு வட்டம், மதுரை மாவட்டம் நிலக்கோட்டை வட்டம் இப்படி இருந்தது. காலப்போக்கில் மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் பிரிக்கையில் அந்த நிலக்கோட்டையை திண்டுக்கலோட சேர்த்துட்டாங்க. ஆக மொத்தம் இது திண்டுக்கல் மாவட்டத்திற்கான நிலக்கோட்டைக்கான ஒரு பேர் தான் வந்து மல்லிகைப்பூ மறிக்கொழுந்து. அப்போ அந்த பகுதியில் அதிகமான விளைச்சல் இருக்கும்போது விலை இல்லாமல் போயிருது. அப்போ அதிகமான விளைச்சல் இருக்கும்போது அதை அதே பகுதியில் வாசனை திரவியம் தயாரிக்கிற ஒரு ஃபேக்டரி இருந்தாக்க நல்லாயிருக்கும். எப்படி நான் நத்தத்தில் சொன்னனோ அது மாதிரி அந்த பக்கத்திலேயே வாசனை திரவியங்கள் தயாரிக்கிற ஃபேக்டரியை பூரா தனியாராக வச்சுக்கிட்டாங்க. அரசு சார்பாக இருந்தால் விவசாயிகளுக்கு ஒரு நல்ல விலை கிடைக்கும். அப்போ அந்த தொகுதியினுடைய பிரச்சனை அது இருக்குது. இன்னொன்று, அந்த பகுதியிலே முல்லைப் பெரியாருடைய கால்வாய் போகுது. அந்த முல்லைப் பெரியாருடைய கால்வாயினுடைய தண்ணியை இன்னும் கொஞ்சம் மேட்டுநிலை பகுதிகளுக்கு பம்ப் பண்ணி கொண்டு போனோம்னா அது அந்த பகுதியிலேயும் முப்போகம் விளையக்கூடிய நிலமாக மாறும். இதெல்லாம் நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்கானது. அடுத்து அப்படியே திண்டுக்கலுக்குள்ள வந்தீங்கன்னா, திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதி என்பது திண்டுக்கல் முழுமையான நகரத்தையும் பக்கத்தில் இருக்க கிராமங்களையும் உள்ளடக்கியது. மற்ற ஊர்லெலாம் சொல்லுவாங்க பார்த்துருங்க, ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, திண்டுக்கல்னால் பூட்டுன்னு ஃபேமஸ் தெரியும். ஆனால் திண்டுக்கலுக்கு ஒரு மைனஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, செக்குக்கு மாட்டை கொடுத்தாலும் கொடுக்கணும், திண்டுக்கல்காரனுக்கு பொண்ணு கொடுக்கக்கூடாதுமா, அப்படியா? அப்படி ஒரு பழமொழி இருக்குது. அது நிறைய பேருக்கு தெரியாது. என்ன காரணம்னா, திண்டுக்கல்ல நிலத்தடி நீர் பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த காலத்திலேருந்து முல்லைப் பெரியார் தண்ணி கூட திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகளுக்கு தான் வருமே தவிர, நிலக்கோட்டை அந்த மாதிரி வத்தலை குண்டு இந்த பகுதிகளில் ஒரு சில இடங்களுக்கு தான் வருமே தவிர, முழுமையான வத்தலை குண்டுக்கும் கிடைக்காது, முழுமையான நிலக்கோட்டையும் கிடைக்காது, முழுமையான திண்டுக்கலும் கிடைக்காது. அது அப்படி ஒரு ஒரு ஓரக்கரையில் போயிடும், வைகத்தினுடைய ஓரக்கரையாக போயிடும். அணப்பட்டின்னு சொல்லுவோம், அந்த பகுதியில் தான் அது இருக்கும். அப்போ இந்த திண்டுக்கல்ல நிலத்தடி நீர் வந்து ரொம்ப ரொம்ப பிரச்சனை இருக்கிறதுனால திண்டுக்கல் பொண்ணு கொடுக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இன்று வரை அந்த நிலத்தடி நீர் பிரச்சனை இருக்குது.
சுதந்திரம் பெறாத காலத்திலிருந்து இன்ன வரைக்கும் திண்டுக்கலுக்கு அப்படி ஒரு பேர் இன்ன வரை இருந்துட்டு இருக்கு. அது ஒரு மிகப்பெரிய அவச்சொல்லாவே இருக்கு. அதை வந்து நம்ம சரி செய்ய வேண்டியது இருக்கு. நிலத்தடி நீர் மட்டும் நம்ம பொதுவாக ஐயா நம்மள் ஒரு சொல்றாரு, நீங்க வந்து நீரை வந்து வானத்திலிருந்து தேடணும், நிலத்திலிருந்து தேடக்கூடாது. அப்படின்னா என்னன்னா மழை நீரை சேகரிங்கன்றதான் அவர் ஐயா அப்படி சொல்லியிருப்பாரு. அப்போ நம்ம வந்து அதிகமாக மழை நீர் சேகரிப்பிற்கு குறிப்பாக திண்டுக்கலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இருக்கு. வீடு வீட்டிற்கு மழை நீர் சேகரிப்பு இருப்பது போல நாட்டிற்கான மழை நீர் சேகரிப்பாக இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய குளங்கள் அனைத்தையும் தூர்வாரி அதுல சாக்கடை தண்ணியை நிரம்பாம சாக்கடை தண்ணியை தனியாக பிரித்து கொண்டு போற மாதிரி பண்ணிட்டு மழைநீரை சேகரிக்க வேலையை பார்க்கணும். இன்னொன்று, அடிப்படையில் திண்டுக்கல்ல எங்கே போனாலும் எப்போ பார்த்தாலும் குழி தோண்டி வச்சிருப்பாங்க. அதுக்கான காரணம் பாதாள சாக்கடை, பாதாள இன்னும் வரையும் பாதாள சாக்கடை திட்டம் தீர்ந்ததில்ல. நான் சிறுவயதிலிருந்து திண்டுக்கலுக்கு வரையில் உரம் பார்த்துருக்கேன், எப்பவுமே குண்டு குழியமாக தான் இருக்கேன். அப்போ அந்த பாதாள சாக்கடை திட்டத்தை முழுமையாக திண்டுக்கலுக்கு ஒரே காலகட்டத்தில் அவசர பணியாக போர்க்கால அடிப்படையில் செய்வாங்கள். அது மாதிரி செய்யறதுக்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டியது இருக்குது. நான் சொல்கிற தேவைகள் இது எல்லாமே ஒரே எம்பியில் சரிசாயிரும்னா இல்லை, ஆனால் இருக்கிற பிரச்சனையை போகிறா இந்த தேர்தல் வச்சு நம்ம செய்ய முடியும். ஏன்னா எப்படின்னா ஒரு இளவு வீட்டுக்கு ஒருத்தவங்க போவாங்க. உண்மை என்னன்னா அந்த இளவு வீட்டில் செத்து பணமாக இருக்கிற ஒரு ஆம்பளை பணமாக இருக்கும். ஆனால் போய் ஒப்பாரி வச்சு அழுகிறவங்க பொம்பளை பேரை சொல்லி அழுவாங்க. என்னடானா இவர்களுக்கு இவங்க அம்மாவோ இவங்க மகளோ யாரோ ஒருத்தவங்க தவறி இருப்பாங்க, அதை நினச்சி பல நேரம் அழுவாங்க. அழுகிறதுக்கு நேரம் இல்லாமல் அடுத்த இலை வீட்டில் போய் உட்காந்து அவன் துக்கத்தோட சேர்த்து இவன் துக்கத்தையும் சொல்லி அழுவாங்க. அது மாதிரி ஒரு எம்பியால் இது கூட சரி செய்ய முடியுமா? நான் சரி செய்ய முடியாது. மாறாக இந்த பிரச்சனைகளாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த எம்பி தேர்தலை வச்சு மக்கள் மத்தியில் கொண்டு வந்து கொடுக்குறோம். அது உங்கள் விருப்பம், நாங்கள் தான் சொல்கிறோம். பாப்பாத்தியம்மா மாடு வருது, கட்டினா கட்டு கட்டாட்டிப்போம். நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? போராடுற வரையும் போராடிக்கிட்டே இருப்போம். வெற்றி பெற்றால் அனைத்து பிரச்சனைகளுக்குமான தீர்வை ஒரே கையெழுத்தில் சரி செய்வோம். வெற்றி பெறாவிட்டால் இருக்கிற பிரச்சனைகளுக்கு உங்களோட சேர்ந்து நாங்கள் போராடுவோம். போராட தயாராக இருக்கும். காலம்பூரா போராடனா தீர்க்க முடியுமா? தீர்க்க முடியாது. அனைத்து வகையான துன்பப்பூட்டுகளுக்குமான சாதி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதான் நான் அம்பேத்கர் சொல்கிறேன். ஸோ அதை நாங்கள் செய்ய கடமைப்பட்டிருக்கோம். அப்போ திண்டுக்கலுக்கு நம்ம செய்ய வேண்டியது நிலத்தடி நீர் அதிகப்படுத்துகிறோம். குளங்கள் கம்மாயில் ஆக்கிரமிப்பில் இருந்து அகற்றி அங்கே இருக்கக்கூடிய சாக்கடை நீரை பூராத்தையுமே சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைச்சிட்டு அதே மாதிரி நிலத்தடி நீரை குளங்களை வந்து சேமிக்கிறோம். இன்னொன்று, திண்டுக்கல்லினுடைய பிரதான பிரச்சனையாக இருக்கக்கூடியது ஒரு மிகப்பெரிய தோல் தொழிற்சாலை இருக்குது. தோல் 17 தொழிற்சாலையில் கழிவுகள் சுத்தரிக்கப்படாமல் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிலத்தில் பரப்பிடுறாங்க. ஒரு காலத்தில் அந்த தொழிற்சாலை வரும்போது மிகப்பெரிய சிட்டியில் வந்து ஒதுக்குப்புறமாக இருந்துச்சு. இன்னைக்கு காலப்போக்கில் வளர்ந்து சிட்டி வந்து நகர்ப்புறம் வந்து மாநகரமாக பெருகி விட்டது. ஒரு காலத்தில் நான் ஊராட்சியாக இருந்திருக்கலாம், நான் பேரூராட்சியாக இருந்திருக்கலாம், இன்னைக்கு மாநகராட்சி ஆயிடுச்சு. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி மக்கள் தொகை அதிகரிச்சு. அப்போ இது போன்ற ஆபத்தான தொழிற்சாலைகளை புறநகர் பகுதியில் அல்லது வேற ஒன்றியங்களில் நகரமாற்றங்களில் இடமாற்றம் செய்யணும். மீண்டும் அந்த நிலத்தடி நீரை நிலங்களை வந்து மறுசுழற்சி மூலமாக அதை சரி செய்யறதுக்கான ஏற்பாடுகளை செய்யணும். இதெல்லாம் வந்து திண்டுக்கலுக்கான ஒரு இது. இன்னொன்று, திண்டுக்கல்ல மிகப்பெரிய ஒரு பூ மார்க்கெட் இருக்கு. இந்த பூ மார்க்கெட் உலக அளவில் இருக்கக்கூடிய பூக்களுக்கு பூரா ஏற்றுமதி செய்கிறாங்க. திண்டுக்கல்ல இன்னொன்னு சொல்லுவாங்க, இந்தியாவினுடைய ஸ்காட்லாந்துமாங்க. இந்தியாவினுடைய ஸ்காட்லாந்து தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஸ்காட்லாந்தில் அதிகமான பூ விளையுதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து பூ விளைச்சல் அதிகமாக இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்தியாவிற்கே அதிகமான பூக்களை வந்து இங்கேருந்து தான் விற்பனை செய்கிறாங்க. இன்னொரு வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதியும் செய்கிறாங்க. அந்த பூ மார்க்கெட்டில் நிறைய கமிஷன் கிடைக்காரங்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்துட்டு விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க. 10% கமிஷன் கடை எடுக்கிறாங்க. ஒரு விவசாயி வந்து பூவை கொண்டாந்து 10,000 ரூபாய்க்கு இன்னைக்கு பூ போட்டாருன்னா 1,000 ரூபாய் கமிஷன் கடைக்காரங்க எடுத்துக்கிறாங்க. மிச்சம் 9,000 ரூபா தான் விவசாயி போகும். அது உடனே கிடைக்காது. ஏற்கனவே வந்து கடன் வாங்கியிருப்பாரு, இல்லாட்டி வந்து அணை போயிட்டு நாளைக்கு வந்து வாங்கிக்கங்கண்ணே, இல்லாட்டி மாச கடைசியில் வாங்கிக்கங்கண்ணே அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிடுவாங்க. அப்போ இந்த மோனோபோலிக்கு செய்யக்கூடியது ஒன்று கமிஷன் கடைக்காரன் செய்கிறாங்க, இன்னொன்று அமைச்சரும் செய்கிறாரு. இதை பூரா சரி செய்ய வேண்டியது இருக்குது. இதோட இந்த வேடசந்தூர் தொகுதியிலையும் இதே மாதிரி தான். வேடசந்தூர் தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பிளஸ் என்னன்னாக்க, அங்கே நிறைய நூற்பாலைகள் இருக்குது. அதனால் நூற்பாலைகளுக்கு நிறைய ஹிந்திக்காரங்களுடைய குடியேற்றம் அதிகமாயிருச்சு. அதை பூராத்தையும் நம்ம தவிர்த்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். பெரும்பான்மையாக எல்லா பற்றியும் வெளியே தேவை, பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த வேடசந்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய பாளையம் போன்ற பகுதிகளை எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க குவாரிகள் அதிகமாக இருக்குது. இன்னும் ஒட்டுமொத்த திண்டுக்கல் மாவட்டம் முழுமைக்குமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குவாரிகள் அதிகமாக இருக்குது. அதில் வேடசந்தூர் சட்டமன்ற தொகுதியில் வெள்ளக்கல் எடுக்கக்கூடிய குவாரிகள் நத்தத்திலே வேடசந்தூரில் அதிகமாக இருக்குது. அதற்கான ஒரு தீர்வுகளை நம்ம ஏற்படுத்த வேண்டியது இருக்குது. இன்னொன்று, இங்கே இருக்கக்கூடிய குடகனாறு பிரச்சனை அங்கேயும் இந்த குடகனாறு பிரச்சனை தீரும்போது வேடசந்தூருக்கும் அது சரியாக இருக்கும். மிக முக்கியமானது, அரசு சார்பாக அங்கே எந்த வகையான தொழிற்சாலைகளும் கல்லூரிகள் இல்லை. அதை பூரா கொண்டாந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தையும் கல்வியை மேம்படுத்தணும். இது பூரா முடிஞ்சு இப்போ நம்ம உங்களோட தொகுதிக்கு அதுதான் நம்ம எடுத்தோன்னு நம்ம பேரை சொன்னோம்னா பூரா பேர் இப்போ என்னடா நத்தம் நத்தங்க. நான் வந்து நத்தத்துக்கானவன் மட்டுமல்ல, பேர் தான் நத்தம் சிவசங்கரனை தவிர முதல் என் ஊர் தான் எனக்கு முக்கியம். அதிலேயே மாற்றுக்கிறது இல்லை. முதல் எடுத்தோன்னே உனக்கு எந்த ஊர்பா முக்கியம்னா முதல் நான் சிவசங்கரன், எனக்கு நான் முக்கியம். ரெண்டாவது என் குடும்பத்துக்கு, மூணாவது என்னுடைய தெரு, நாலாவது என்னுடைய கிராமம் ஆவிச்சிப்பட்டி, அஞ்சாவது என்னுடைய நத்தம். அதில் மாற்றுக்கிறதே இல்லை. அதுக்கப்புறம் தான் திண்டுக்கல் மாவட்டம், அதுக்கப்புறம் தான் தமிழ்நாடு, அதுக்கப்புறம் தான் இந்தியா. அதை மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் நான் உலகத்தையே நேசிக்கிறேன், முதலில் என்னை நேசிக்கிறேன், அவ்வளோதான். அதனால் இப்போ நத்தத்துக்கு வருவோம். ஏன்னா மற்றதெல்லாம் 6 தொகுதிக்கு சொன்ன நேரம் எவ்வளவோ அவ்வளோ தூரம் நத்தத்துக்கு பேச வேண்டியது இருக்குது. ஏன்னா பொதுவாக உங்களுக்கு ஒரு பேர் வச்சுருப்பாங்க, நத்த விஸ்வநாதன், திண்டுக்கல் சீனிவாசன், செல்லூர் ராஜ், கடம்பூர் ராஜ். இல்லை நீ நல்லவங்களை சொல்கிற, நான் அயோக்கிய பயில பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஆமாம். அப்படி பேசும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இந்த நத்த விஸ்வநாதன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஐயா நீங்கள் நத்தத்தை மேம்படுத்துவதற்காக நத்த விஸ்வநாதன் கிடையாது, நத்தத்தில் இருக்க கனிம வளத்தை போகிற நீங்கள் ஆட்டை போட்டு வச்சுக்கோங்க. அதனால் நீங்கள் நத்த விஸ்வநாதன், இது உங்கள் ரேஞ்ச்.
அடுத்து வந்து திண்டுக்கல் சீனிவாசன். நீங்க திண்டுக்கல் பகுதி அப்புறம் பாத்துங்க, இது உங்க ரேஞ்ச். அதே மாதிரிதான் செல்லூர், செல்லூர் இது உங்க ரேஞ்ச் வச்சுங்க. இந்த நாய் தெருநாய் பாத்தீங்களா, அந்த தெருநாய் இன்னொரு தெருவு நாயை வந்துருச்சுன்னா இது உடனே விரட்டும், அதோட டெரிட்டரி, அதோட டெரிட்டரி. இந்த நாய் போய் அதோட டெரிட்டரியில் போய் நுழைஞ்சிக்கிறோம். அங்கே போனோடனே அப்படியே அந்த நாய் எதுக்கு திரும்பிடும், ஏன்னா இதோட எல்லை இது, இதோட எல்லைன்னு அது தெரியும். அதே மாதிரி இந்த கொள்ளையடிக்கிற நாய்களுக்கு நல்லா தெரியும் இந்த நாய் எங்கெங்கே கொள்ளையடிக்கணும், அதனால் அவங்களுக்கு வச்சிருக்காங்க. அப்படி நத்தத்தில் ஐயா நத்த விஸ்வநாதன் நினச்சிருந்தா நிறையா செஞ்சிருக்கலாம். இன்னமும் சொல்கிறேன், திமுக வந்த பிறகு அவர் பரவாயில்லைன்ற அளவுக்கு திமுகவோட நிலைமை இருக்குது நத்தத்தில், இருந்தாலும் கூட அவர் செய்ய நினச்சிருந்தது நிறையா செஞ்சிருக்கலாம். இந்த பகுதியில் மாம்பழங்கள் அதிகமாக விளையக்கூடிய பகுதி, கொய்யா பழங்கள் அதிகமாக விளையக்கூடிய பகுதி, புளியம்பழங்கள் அதிகமாக விளைய பார்க்க முடியுமா வரும்போதே பார்க்க. ஆமாம் ஆமாம், இந்த புளியம் அதாவது மாம்பழங்களுக்கு எப்படியா இருந்தாலும் மாம்பழ கூழ் தான் தயாரிக்கணும், மாம்பழ ஜூஸ் தான் தயாரிக்கணும். அதே மாதிரி தான் கொய்யா பழத்துக்கும் கொய்யா பழ ஜூஸ் கொய்யா பழ கூழ் தான் தயாரிக்க முடியும். ஆனால் அந்த புளியம்பழங்களை அதை வந்து ஜூஸாகவும் தயாரிக்கலாம், ஜூஸ் மாதிரியும் ரெடி பண்ணலாம், அதை பேஸ்டாகவும் ரெடி பண்ணலாம், இல்லை புளியம்பழமாகவே ஸ்டோர் பண்ணுற கோல்டு ஸ்டோரேஜும் வைக்கலாம். ஏன்டா புளியம்பழமே உணவே கெட்டு போகாமல் இருக்கிறக்காக ஃப்ரிட்ஜ் கண்டு குடிக்கிறதுக்கு முன்னாடி புளியம்பழத்தை வச்சிருந்தா நம்ம தமிழர்கள். ஆனால் புளியம்பழத்தையும் நீ ஏன்டா கோல்டு ஸ்டோரேஜில் வைக்கணும்னா, புளியம்பழங்களை ஒருவேளை தட்டி நீங்கள் எடுத்து வச்சுட்டா அதோட நிறம் மாறிடுது, ஒரு செந்நிறத்தில் இருக்கக்கூடியது கருப்பு நிறமாக மாறி, கருப்பு நிறமாக மாறின காரணத்தினால அதை பயன்படுத்த முடியாமல் போயிருந்து மக்கள் அதை விரும்ப மாட்டான். அப்போ அந்த நிறம் மாறாமல் இருக்கணும்னா அதை கோல்டு ஸ்டோரேஜில் வச்சாக்க நிறம் மாறாமல் இருக்கு. ஒன்று சரிங்க, நிறம் மாறாமல் இருக்குன்னா கோல்டு ஸ்டோரேஜில் வச்சாக்க ஏன், வெளியில் இருந்தாலே கிடாமத்தானே இருக்கு, நிறம் மாறாமல் தானே இருக்குன்னா வெளியில் நீங்கள் வச்சிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய உள்ளுக்குள்ள இருக்க விதைகள் உளுத்து போயிடும், உளுத்து போச்சுன்னா புளியம்பழம் கெட்டு போயிடும். அப்போ அந்த பழத்தோட விதையும் சேர்ந்துருக்கணும், பழத்தோட விதை சேர்ந்து வெளியில் வச்சுருந்தா உளுத்து போயிடும், உள்ளே போய் வெறுமனை தட்டி அந்த புளியம்பழத்தை மட்டும் தட்டி பிரித்து வெறுமனை பழமாக வச்சுருந்தா கொல கொல கொலன்னு பேஸ்ட் மாதிரி ஆகி போயிடும், அது பயன்படாது. அப்போ அந்த பழத்தை தட்டாமல் நம்ம வச்சுருக்கோம்னா கோல்டு ஸ்டோரேஜ் நம்மளுக்கு தேவை. அப்போ இந்த புளியம்பழத்தை பாதுகாக்க கோல்டு ஸ்டோரேஜ் குளிர்பான அறை தேவை, அது குளிர்பதன அறை தேவை, குளிரூட்டும் அறை தேவை. இதை வந்து அரசு சார்பாக்கணும், தனியார் நிறுவனங்கள் வச்சிருக்கு வேலை அதிகம், அரசு சார்பாக கொண்டு வரணும். தனியார் வச்சிருக்கக்கூடிய மாம்பழ ஃபேக்டரி, தனியார் வச்சிருக்கக்கூடிய கல்லூரி, தனியார் வச்சிருக்க கொய்யாப்பழ ஃபேக்டரி, இதை போகிற அரசு சார்பாக கொண்டு வரணும். நாங்கள் ஐயாவை கேட்டால் ஐயாவும் கொண்டு வந்தார், ஆனால் எங்களை கொண்டு வரச்சோன்னா அவர் கொண்டு வந்துட்டார், அவ்வளோதான். அவருக்கு அவர் பிள்ளைகளுக்கு கொண்டு வந்திருக்காரு மகிழ்ச்சி. அதை ஒன்று நீங்களே அரசுடைமையாக்குங்க, இல்லாட்டி அரசு சார்பாக கொண்டு வாங்க, இல்லை நாங்கள் வந்து அரசுடைமையாக மாற்றவும் அரசு சார்பாகவும் கொண்டாடுவோம். ஏன்னா நிறையா தேவைகள் இருக்குது. அப்போ இது நத்தத்தோட பிரச்சனை. இப்போ நத்தத்துக்கு நாங்கள் அரசு கல்லூரி வேணும்னா அட்லீஸ்ட் சுடுகாடாச்சு எங்களுக்கு குறா எரிக்கிற கூட ஒரு இடம் இல்லடான்னு எரிக்கிறதுக்கு. இன்ன வரையும் நத்தத்தில் மின்சார சுடுகாட்டில் மின்மயானம் கேட்டு போராடணும், பல இடத்துல போராடணும், கல்லூரி கேட்டு போராடணும், இது மாம்பழ ஃபேக்டரி கேட்டு போராடணும். இன்னொன்று எங்கள் பகுதியில் திருப்பூர் எப்படி வந்து ஆயத்த ஆடைகள்னு சொல்லக்கூடிய பின்னல் ஆடைக்கு ஃபேமஸோ அது மாதிரி இந்த பக்கத்தில் சுங்கடி சாலை சேலை சுங்கடி சேலை அந்த மாதிரி நல்ல வேலை ஞாபகப்படுத்துறீங்க. இது வந்து ஆத்தூர் சட்டமன்றத்தில் இந்த சுங்கடி சேலை வந்து நம்ம வந்து டெவலப் பண்ணது இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் வரக்கூடியது சரிங்களா. இன்னும் சொல்லணாக்கா அது வந்து நான் சொல்கிறேன் அந்த ஊரோட டக்குன்னு பேர் நான் வரல, அதனால் அந்த பகுதிகளில் தான் வந்து ரொம்ப காந்திகிராம் இல்லை காந்திகிராம் பல்கலைக்கழகத்தை பக்கத்தில் இருக்குது. அந்த பகுதியில் தான் சுங்கடி சேலை வந்து ரொம்ப அதிகம், அதையும் நம்ம மீட்டெடுக்க வேண்டியது இருக்குது. சின்னாலப்பட்டியில் அது பூராமே உங்களுக்கு சின்னாலப்பட்டினோடனே சிவகார்த்தியை நான் வந்து சின்னாலவெட்டி சில்குவாரி வெட்டி அது கூட எங்கள் ஊருதேன். ஓகே ஓகே, சில்குவாரி வெட்டி பண்ணிக்கிறேன் அதுவும் எங்கள் ஊருதேன். சின்னாலவெட்டி சிங்கம்லாம் அது 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 பூராமே நம்ம ஊருதேன், ஆனால் உருப்பட விட மாட்டாங்க அது ஒரு பக்கம். அப்போ என்ன ஆயிருது, அடுத்து வந்து இது நத்தத்தில் வந்து நம்ம இப்படி பல்வேறு வகையான நலத்திட்டங்களை மக்கள்கிட்ட கேட்டோம், ஆனால் நாங்கள் கேட்காத டோல்கேட்டை கொண்டாந்தாங்க, நாங்கள் கேட்காத நான்கொழி சிலையை கொண்டாந்தாங்க. நத்தத்துக்கு நான்கொழி சிலையே தேவையில்லைங்க, ஏன்னா நத்தம்ங்கிறது ஒரு 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 புறநகர பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஊர், ஒரு சின்ன ஒரு பேரூராட்சி. இந்த பேரூராட்சியில் வாழக்கூடிய ஒரு 40,000 மக்களும் அந்த பேரூராட்சியை சுற்றி அந்த வட்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 2-1.5 லட்சம் மக்களும் அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான வாணிபவங்களை பூரா மதுரைக்குத்தையும் போவாங்க. யாராவது ஒரு சிலர் திண்டுக்கல் போவோம், முழுக்க முழுக்க மதுரைக்கு தான் போவோம். அவங்களுடைய விளைபொருள்களை பூராமே மதுரைக்கு ஒட்டஞ்சதுக்கு இங்கே தான் மாற்றி விடுவாங்களே தவிர இவர்களுக்கு இங்கே நான்கொழி சாலை தேவையில்லை. 9 மணிக்கு மேலே நத்தத்திலேருந்து மதுரைக்கு போகும் ஆள் இல்லை, மதுரையிலேருந்து நத்தத்துக்கு வர ஆள் இல்லை. இந்த நான்கொழி சாலை எதற்காக போட்டானா, ஐயா விஸ்வநாதன் நத்தத்தில் ஒரு பெரிய கிரிக்கெட் கிரவுண்டை கட்டியிருக்காரு, இன்டர்நேஷனல் லெவலில் பெரிய கிரௌண்டை கட்டியிருக்காரு, ரஞ்சி டிராஃபி வரையும் நடந்திருக்கு. அப்படியே அந்த கிரிக்கெட் கிரவுண்டுக்கு விமான நிலையம், மதுரை விமான நிலையம், கோவை விமான நிலையம், திருச்சி விமான நிலையம், இந்த விமான நிலையிலேருந்து வரக்கூடிய விமானத்தில் வரக்கூடிய விளையாட்டு வீரர்களும் விளையாட்டை வேடிக்கை பார்க்கக்கூடிய பார்வையாளர்களும் இறங்கின உடனே வேகமாக மிக விரைவாக வந்து சேருவதற்காகத்தான் இந்த நான்கு திசையிலிருந்து நான்கு வழிச்சாலை போட்டிருக்காங்க. நான்கு வழிச்சாலை போடப்பட்டது யாருக்கு, 7 கிலோமீட்டருக்கு பாலம் கட்டியிருக்காங்க கோகுல். மதுரையில் உள்ள நகர்ப்புறத்திலிருந்து புறநகருக்கு 7 கிலோமீட்டர் அவுட் போஸ்ட்லேருந்து ஊமச்சிக்குளம்ன்ற பகுதி வரைக்கும் 7 கிலோமீட்டரில் பாலம் கட்டியிருக்காங்க. இந்த பாலத்தில் போய் பாருங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை வாகனம் வருதுன்னு. அவருடைய நோக்கம் அந்த பாலம் என்பதும் இந்த நான்கொழி சாலை என்பதும் மக்களுக்கானது அல்ல, தனியார் முதலாளியாக இருக்கக்கூடிய அமைச்சராக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய இன்றைய சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஐயா விஸ்வநாதனுக்கு தேவையானது. விஸ்வநாதன் என்ற ஒரு நபருக்காக 7 கிலோமீட்டருக்கு பாலம், விஸ்வநாதன் என்ற ஒரு நபருக்காக அவருடைய தொழிலுக்காக அவருடைய கிரிக்கெட் கிரவுண்டுக்காக நான்கு திசைகளின் நான்கு வழிச்சாலைனா இந்த மக்கள் திருந்தணுமா திருந்தக்கூடாதா?
இந்த மக்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் சோ தள்ளி போட்டது எனக்கு யாரும் தெரியலைங்க. இவன் சோறு சாப்பிட்ற சோறுல பூராமே மண்ணு கிடக்கு. ஐயோ மண்ணள்ளி போட்டானே, மண்ணள்ளி போட்டானே, வயிற்றுல வாயில் அடிக்கிறானே தவிர மண்ணள்ளி போட்டேன் யாருன்னு எனக்கு தெரியல. இவன் கொடுக்குற 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு காசு வாங்கிட்டு ஓட்டு போகிறான் என் மக்கள். என் மக்கள் கல்வியறிவு கற்றிருந்தாலும் கூட விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறான். இன்னும் விழிப்புணர்வோடு இருந்தாலும் கூட தன்னுடைய சுயநலத்திற்காக திமுக அதிமுகவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒன்று தெரிஞ்சுக்குங்க, நாம சுயநலத்தோடு இருந்தோம்னா நம்ம எதிர்கால தலைமுறைக்கு சுயநலமாக இருக்க கூட இந்த கட்சி இருக்காது. அதனால் நீங்கள் நாங்கள் என்ன சொல்கிறோம், ஒரு தடவை படித்த இளைஞர்களை பார்த்து ஓட்டு போடுங்க. நத்தத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இவ்வளவு இருக்குது. இந்த இங்கே இருக்கக்கூடிய தையல் தொழிலாளர்கள் அதிகம். இந்த தையல் தொழிலாளர்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நலவாரி அமைக்கணும், அவர்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்கணும், அவர்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஓய்வூதியத்தை கொடுக்கணும். அரசு சார்பாக தையல் தொழிற்சாலைகளை பெரிய பெரிய தொழிற்சாலைகளை கொண்டு வரணும். அவர்களுக்கான மூலப்பொருள் இங்கேயே கிடைக்கிற அளவுக்கு, குறைந்த விலையில் கிடைக்கிற அளவுக்கு நீங்கள் கொண்டு வரணும். இன்னும் சொல்லணும்னா அவர்களுக்கு குறைந்தபட்சம், அதாவது என்ன, விலை குறைவான மின்சாரத்தை கொடுக்கணும். மானிய விலையில் அவர்களுக்கான மின்சாரம் கொடுக்கணும், இல்லை மின்சாரத்திற்கான மானியங்களை கொடுக்கணும். இப்படியெல்லாம் நம்ம இந்த 6 சட்டமன்றத்தை நான் இப்போ சொன்னது திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்க 7 சட்டமன்ற தொகுதி சொல்லியிருக்கேன். ஏன்னா வேடசந்தூர் வந்து கரூர் மாவட்டத்தில் போயிடும். எங்கே சுற்றி ஏ மாவட்டன்ற பாசத்தில் பாராளுமன்ற தொகுதி சொல்லிட்டீங்க. ஆமாம், நாடாளுமன்ற தொகுதி தான் எனக்கு பெருது. நாடே என்ன தானங்க நாடாளுமன்ற தொகுதி எனக்கு இதில் பிரிவு. என்ன சொல்லணும்னா நான் கரூருக்கும் சொல்லுவேன், கோயம்புத்தூருக்கும் சொல்லுவேன், எங்கள் சிவகங்கையும் சொல்லுவேன், எங்கள் மதுரைக்கும் சொல்லுவேன். ஆனால் நான் சொல்வது முதல்ல என்ன சொல்ற புரட்சியை என்னலேருந்து ஆரம்பிக்கணும். முதல் என்கிட்ட இருந்து என் வீட்டில் இருந்து என் தெருவு என் ஊர் என் வட்டம் என் மாவட்டம் அப்படி ஆரம்பிக்கிறோம். அதனால் எங்கள் பாராளுமன்ற தொகுதி எங்கள் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்க பிரச்சனையில் போகிறோம். உங்கள் முன்பு இந்த ஒளி வாங்கி முன்னாடி ஒளி என்ன சொல்கிறது, அந்த ஒளி வேற இந்த ஒளி வேற. அதனால் பார்த்துங்க, இந்த ஒளி வாங்கியை பயன்படுத்தி அந்த ஒளி வாங்கி முன்பாக என் தமிழ் இனத்திட்ட கொண்டாந்து சேர்த்துட்டேன். இதெல்லாம் பார்த்துங்க, நான் சொன்னதில் உண்மையிலேயே என் மனசாட்சிக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். இன்னும் தெரியாத எண்ணற்ற பிரச்சனைகள் இருக்குது. இதை பூராத்தையும் நீங்கள் சரி செய்ய நினச்சிங்கன்னா ஒரு தடவை எங்களுக்கு வாக்களிங்க. இங்கே இருக்க எல்லா பிரச்சனைகளும் நீங்கள் சரி செய்ய முடியாது, அது எங்களாலேயே முடியும். நீங்களோ நானோ தனிநபராக நின்றால் சரி செய்ய முடியாது. ஆனால் நீங்களும் நானும் தமிழனாக ஒன்று சேர்ந்து, நாம் தமிழர் கட்சியோடு ஒன்று சேர்ந்து, நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்தாலே இந்த பிரச்சனையில் பூரா சரி செய்ய முடியும் என்பது என்னுடைய நம்பிக்கையாக இருக்குது. மக்களே, அதாவது பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் பிரதான பிரச்சனை என்னன்னு கேட்டேன். அண்ணா அதே ஒரு பிரத்யேக பேட்டி கொடுக்குற மாதிரி 6 சட்டமன்ற தொகுதியும் பிரித்து பக்கத்து நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள சட்டமன்றம் சேர்த்து வந்து பிரச்சனை ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. இதுலேருந்தே தெரியும் எந்த அளவுக்கு வந்து தொகுதியினுடைய பிரச்சனை தெரிஞ்சு கலப்பணி ஆட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ சார் ரொம்ப நன்றி, நன்றி, நன்றி. உங்களுடைய வளர்ச்சி என்னுடைய வளர்ச்சி. நன்றி, நன்றி. நீங்கள் மென்மேன் வளரணும். நன்றி, நன்றி.